நீங்கள் நிறைய பேர் ஏன் இன்னும் வந்துட்டு வீடியோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்கீங்க, கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஏன் தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. உங்களோட கேள்விகளாக நான் அடுத்த வாரம் பதிலளிக்க போகிறேன். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த சித்தர்கள் பற்றினா பொதுவான ஃபேக்ட்ஸ் பற்றி பேச போகிறாங்க. இந்த ஃபேக்ட்ஸில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சித்தர்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு வந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எவ்வளோ இடம் இருக்க, ஏன் மலையை மட்டும் தன்னோட வாழ்விடமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். மூலிகை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் மூணாவதாக உலகத்தில் எவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க, ஏன் இந்த 18 சித்தர்கள் பற்றி மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த 18 அப்படின்ற நம்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதே நான் உங்கள்கிட்ட இந்த சேனலில் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஃபைனலாக சித்தர்கள் பல வருஷம் பல யுகங்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அண்ட் கடைசியாக நம்ம ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மை டியர்ஸ், என்னோடய பெருமொழி வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தர்கள் பல வருஷங்களாக இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க, இவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கங்க. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் துன்பத்தை விட ஒரு மிகச்சிறந்த விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லைனா மனுஷனாக இல்லாமல் மிருகத்தை விட மோசமாக இருப்பான். ஏன்னா துன்பம் அவனோட வாழ்க்கையை வெறுப்படையை செய்து முக்திக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் இன்பமும் மாயை என்னும் சேற்றுக்குள் அவனை ஆள் அமுக்கி முக்திக்கு வழிகாட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க சொன்ன கோட்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய கோட்ஸுங்க, ஸோ சொல்கிறோன்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன். அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளில் ஒரு சில பேர் இந்த முட்டாள்தனத்தை பண்ணுவோம். அது என்னென்னா, 18 சித்தர்களோட வரிசையில் நம்ம 18 அடிகளாரோட பேரையும் நம்ம சேர்த்து விட்ருவோம். உண்மையிலே இப்படி சேர்க்கக்கூடாதுங்க. நான் ஏன் அடிகளாரை வந்துட்டு 18 சித்தர்களோட பேசக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு காரணம் இருக்குங்க. அடிகளார் தன்னோட பாட்டில் ஒரு சில நேரத்தில் ஒரு சில தருணத்தில் பெண்களை பற்றி தப்பாக பேசிடுவார், இழிவாக பேசிடுவார். ஆனால் சித்தர்கள் அப்படி பேச மாட்டாங்க. சித்தர்களை பொறுத்த வரைக்கும் ஆணும் சமந்தான், பெண்ணும் சமந்தான், ஆப்பிரிக்காரனும் ஒன்று தான், அமெரிக்காக்காரனும் ஒன்று தான், தமிழ்நாட்டுக்காரனும் ஒன்று தான். அண்ட் ஆக மொத்தத்தில் சொல்ல போனால் இவங்க ஜாதி மதம் ஆண் பெண் இதையெல்லாம் கடந்து வந்தவங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அடிகளார 18 சித்தர்களோட ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் மலையில் அதிக நாட்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, மலையே வசிப்பிடமாக வச்சுருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு தியானம் பண்ணணும் அப்படின்னா கூட மலையில் தான் தியானம் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் தியானம் பண்ணுறதுக்கும் வாழ்கிறதுக்கும் அவ்வளோ இடம் இருக்கிறப்ப ஏன் மலையில் மட்டும் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? அதாவது தியானம் பண்ணுறதுக்கு எதுக்கு போனாங்கன்னா, அந்த மலையில் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அதனால தியானம் பண்ண போனாங்க. அப்புறம் ஏன் மலைக்கு போனாங்கன்னா, மலையில் நிறையா மூலி இருந்துச்சு, அந்த மூலியை தேடி போகிறப்ப அவங்க அந்த தேடி அலையிறப்ப அப்புறம் அங்கேயே இருந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க. மலையில் தான் பஞ்சபூதங்கள் சரிசமமாக இயங்காதுன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் மலை ஏற ஏற அவங்க பஞ்சபூதத்தோட பிடியில் இருந்து விலகுவாங்க. இப்படி விலகிறப்ப அவங்களோட மனநிலை நல்ல நிலைக்கு போகும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மனநிலை கிடைக்கும். நல்ல மனநிலை கிடைச்சா தான் நல்லா தியானம் பண்ண முடியும், நல்ல மனநிலை கிடைச்சா தான் நல்ல பக்குவமாக தியானம் பண்ண முடியும். ஸோ இந்த நல்ல மனநிலைக்காகவே சித்தர்கள் மலையில் வாழ்ந்துட்டு வராங்க இன்னைக்கு வரைக்கும். அண்ட் இது சித்தர்கள் மட்டும் இல்லைங்க, நமக்கும் தான். அண்ட் நாலாவது ஒரு விஷயம் என்னென்னா, சித்தர்கள் பல பேர் இருக்காங்க, பட் அவங்களெல்லாம் விட்டுவிட்டு நம்ம 18 சித்தர்கள் பற்றி மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். உண்மையிலே இந்த 18 அப்படின்றத நம்பருக்கு என்ன அர்த்தன்றதை இப்போ நான் அவங்கள்ட்ட நான் சொல்ல போகிறேன். உண்மையை சொல்ல போனால், 18 சித்தர்கள் அப்படின்ற ஒரு பேரை இன்றைக்கு வரைக்கும் பெரிய கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டுட்டு வருதுங்க. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்றத நான் உங்கள்கிட்ட முதல்ல இருந்தே நான் சொல்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சதுரகிரி அப்படின்ற ஒரு மலைக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதில் 18 சித்தர்களோட பெயர் பட்டியல் கொடுத்துருக்கு. அண்ட் என்னென்னு வாசிக்கிறேன், ஸ்ரீ போகர், புலிப்பாணி, ராமதேவர், தேரையர், கமலமுனி, கோரக்கர், இடைக்காதர், அழுகண்ணர், பாம்பாடி சித்தர், மச்சமுனி, குடும்பை சித்தர், கருவூரர், சுந்தரானந்தர், சட்டியநாதர், புன்னாக்கீசர், அகஸ்தியர், திருமூலர், காலங்கி. உங்கள்கிட்ட வாச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சித்தர்கள் பற்றி நிறைய நூல் இருக்குங்க. அதில் நிஜானந்த போதம் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. இந்த நூலில் 18 சித்தர்களோட பேர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நான் உங்கள்கிட்ட நான் வாசிக்கிறேன். அண்ட் மூணாவதாக, அபிதான சிந்தாமணினா என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. நிஜானந்த போதத்தில் இருக்க சித்தர்களோட பேர்லாம் உங்கள்கிட்ட நான் வாசிக்கிறேன். அகத்தியார், போகர், நந்தீசர், புன்னாக்கீசர், கருவூரர், சுந்தரானந்தர், ஆனந்தர், கொங்குனர், பிரம்மமுனி, உரோமமுனி, வாசமுனி, கமலமுனி, அமலமுனை,
கோரக்கர், சட்டிமுனி, மச்சமுனி, இடைக்காதர், பிரம்மமுனி அண்ட் அபிதான சிந்தாமணி அப்படின்னா என்னன்னு கேட்காதீங்க. 1910 சித்தர்களை பற்றி வெளிவந்த முதல் கலைக்களஞ்சியம் 1059 பேஜில் வந்துச்சு. மதுரை தமிழ் சங்கத்தில் தான் அதை வந்துட்டு வெளிவிட்டாங்க. ஆ சிங்காரவேல் அப்படின்றவங்க. அபிதான சிந்தாமணிலையும் 18 சித்தர்களோட பேர் இருக்குங்க, அதை உங்கள்கிட்ட நான் வாசிக்கிறேன். அகத்தியர், போகர், கோரக்கர், கைலாசநாதர், சட்டைமுனி, திருமூலர், நந்தீசர், கூங்கண்ணன், கொங்கனர், மச்சமுனி, வாசமுனி, கூர்மமுனி, கமலமுனி, இடைக்காலர், ரோமரிசி, புன்னாக்கிசர், சுந்தரானந்தர், பிரம்மமுனி. இப்போ ரெண்டையுமே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னா வேற வேற பேரில் இருக்கும். எல்லா பேர் பட்டியலும் ஒரே மாதிரியாக இருக்காரு, வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எந்த புக்கு வேணாலும் படித்து பாருங்கள். 18 சித்தர்கள் வந்துட்டு பேரே வித்தியாசமாக இருக்கிறத விட ரொம்ப மாற்றி மாற்றி இருக்கும். ஒரு சித்தர்கள் பேர் இருக்கும், ஒரு நூலில் இன்னொரு சித்தர்கள் பேர் இருக்காது, ஒரு நூலில் இன்னொரு சித்தர்கள் பேர் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தாங்க, சித்தர்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது, வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. இந்த ஒரு பிரச்சனை தான், இந்த ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த 18 சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு பேரே இன்னைக்கு வரைக்கும் கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்கு. ஆ சரி ஓகே, இந்த 18 சித்தர்களுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தமாக இருக்கும், ஞாபகம் வந்துருச்சு. இந்த 18 அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 18 அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து தான் வந்துச்சு. என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க, ஒரு அர்த்தம் இருக்குங்க. 18 இந்த 10 அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா தலைவன் அப்படின்றது தான் அர்த்தம். சித்தர்கள் இறைவனை தான் தன்னோட தலைவனை வச்சுக்கிட்டாங்க. இந்த 8 அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா 10 நிலையை அடையணும்னு நினச்சாங்க. 8 அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா 8னும் 8னும் அந்த மாதிரி நான் சொல்ல ஒரு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இந்த 18 அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா இறைவன் அடியில் நம்ம சேரணும், இறைவனோட நிலையை நம்ம அடையணும். இறைவன் அப்படின்னா 14 சொன்னேன். இந்த 18 தாங்க பிற்காலத்தில் வந்து 18 சித்தர்களாக மாறுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புறதுக்கு இல்லைங்க, பட் இதுதான் உண்மை. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். சித்த மருத்துவத்தில் பொன்னாகும் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை வகையை வந்துட்டு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கீரையை நம்ம பொன்னாங்கனி கீரை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தாங்க நான் சொல்ல வருது. இந்த 18 சித்தர்கள் காலப்போக்கில் மாறி மாறி 18 சித்தர்கள் ஆச்சுன்னு என்னடா நீ முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, 18 சித்தர்கள் அப்படின்றது பேர் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்களே அப்போ அதெல்லாம் என்ன பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு துறையில் மிகச்சிறப்பு வாய்ந்தவங்களாம் இருந்தாங்க. அது உண்மைதான். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க 18க்கும் மேலே வந்திருக்கணும். ஒரு 30லேருந்து ஒரு 35 வரைக்கும் சித்தர்கள் இருந்திருக்கட்டும். ஏன் இந்த 18 அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கும் என்னால் சொல்ல முடியலைங்க. ஏன் இது இது பேர் வந்து கொடுத்தாங்கன்னு யாருனாலையும் இது வரைக்கும் சொல்லவே முடியாது. ஆனால் இன்னொரு ஃபன்னான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு 18 அப்படின்றத வந்துட்டு ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி, 18 அப்படின்ற ஒரு நம்பர் வந்துட்டு மிகச்சிறந்த நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மை தான். பட் அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்துட்டு சொல்கிற ஒரு விஷயம்னா, அண்ட் 5வது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். எந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி உண்மையை சொல்லணுன்னா, போட்டுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, தங்குறதுக்கு நல்ல வீடு கிடையாது, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. அடிகளார் கூட தன்னோட பாட்டில் அழகாக சொல்லியிருப்பார், ஓடுறதுக்கு கோவணம், உறங்குறதுக்கு ஒரு திண்ணை, சாப்பிட்றதுக்கு காய்கறி, குடிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கு காற்று தண்ணி அப்படின்னு சொல்லியிருப்பார். இது தாங்க அவங்களோட வாழ்க்கை. உண்மையை சொல்லணும்னா சித்தர்கள் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கியிருக்கலாம், இந்த உலகத்தையே ஆட்டி படிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் பிடிக்காமல் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா தென்பட்டது என்னென்னா, சிம்பிளியாக இருக்கிறது. என்னடா இங்கிலீஷில் பேசுகிறேன் நினைக்காதீங்க. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னு நான் சொல்ல வரேன். அண்ட் என்னடா இப்போ அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பார்க்க முடியுங்க. உருவமாக இல்லை, அருவமாக. நீங்கள் சித்தர்களோட இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா முதல்ல உங்களை கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் உங்களை கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சந்திப்போம் பார்ட் 4.